ஹலோ, வணக்கம். நாம் வந்து வாழ்க்கையில் நல்லா சிந்திச்சு செயல்பட்டோம்னாக்க, புத்தி கூர்மையோடு இருந்தோம்னாக்கா நிறைய பரிசுகளும் வரலாம், நல்ல பேரும் வரும், ரைட்டா? அதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிளாக ஒரு கதை சொல்கிறேன். ஒரு சமயம் வந்து ராஜா ஒரு பெரிய வைர வியாபாரியை தன்னோட நாட்டுக்கு வரவழைச்சு நல்ல ஒரு விருந்தெல்லாம் கொடுக்குறாரு. கொடுக்கும்போது என்ன பண்ணுறாரு, ரசகுல்லா, அந்த சமையல்காரர் வந்து ரொம்ப எக்ஸ்பர்ட்டு, நல்ல ரசகுல்லாவை கொடுத்த உடனே அந்த விருந்தை சாப்பிட்ட உடனே அந்த வைர வியாபாரி ராஜா கிட்ட, ஆஹா, இந்த ரசகுல்லா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது, நான் இதுக்கு முன்னே இதை சாப்பிட்டதில்லை, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, இதோட வேர் எனக்கு வேணும், கொடுங்கன்னாரோ. உடனே எல்லாரும் ஒரு மாதிரி ஆச்சரியமாக பார்த்தாங்க. உடனே அதனால் என்ன, நான் நாளைக்கு கொடுக்குறேன் அப்படின்ட்டார். உடனே அதுக்கப்புறமா ஏன்னா ஒரு பெரிய வைர வியாபாரி வந்தப்போ அவர் கேட்டதை நம்ம கொடுக்கலன்னா அந்த ராஜாவுக்கு கேட்டு போயிடும். ஸோ அந்த மாதிரி ஏதோ வர வச்சு கொடுத்துருவோம்னு நினச்சிட்டு சொல்லிட்டார். அப்புறம் மந்திரி சபையை கூப்பிட்டு மந்திரிகளை சொல்கிறார், இந்த மாதிரி அவர் ரசகுல்லாவோட வேறு கேட்டார், அதனால் அதை நம்ம கொடுக்கணும், நம்ம விருந்தாளியை நம்ம மதிக்கணும், அதனால் அது எங்கே இருந்தாலும் கொண்டு வாங்கன்றார். உடனே எல்லா மந்திரிகளும் சிரிக்கிறாங்க, அதுக்கு ரசகுல்லாக்கு எங்கேயான வேறு இருக்குதா அப்படின்னு ரொம்ப சிரிக்கிறாங்க. அப்போ வந்து அங்கே தெனாலராமன் வரார். அவர் தெனாலராமன் உங்களுக்கு எல்லாம் தெரியும், ரொம்ப இன்டெலிஜென்ட்டு, ரைட்டா, சமயோசித புத்தியும் இருக்குது. உடனே அவர் சொல்கிறாரு, ராஜா, ரசகுல்லாவோட வேர் தானே, அதை நான் நாளை கொண்டு வரேன், அரசவையில் கொண்டு வரேன்னு. எல்லாரும் இலக்காரமாக பார்த்தாங்க, இவர் சும்மா ஒன்று ஏமாத்துறாரு, இவர் அவமானப்பட போகிறாரு பாரு, அப்படி அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. உடனே இவர் சொன்னார், எனக்கு ஒரு கிண்ணமும் ஒரு துணி மட்டும் கொடுங்கன்றார். சரின்னு எடுத்துகிட்டு போயிட்டு அடுத்த நாள் அரசவை கூடுது. எல்லாரும் இருக்கும்போது இவர் ஒரு கிண்ணத்தில் ஒரு துணியால் மூடி கொண்டு அரசவையில் நடுவில் கொண்டு வர்றாரு. எல்லாரும் ஆச்சரியமாக பார்க்குறாங்க, அந்த துணியை திறந்தால் என்ன இருக்குது அந்த கிண்ணத்தில். உடனே அதை திறந்து அது உள்ளே காட்டுறாரு, கரும்பை வந்து துண்டு துண்டாக வெட்டி அது உள்ளே வச்சுருந்துருக்கார். ஓகேவா, இது கரும்பு தானே அப்படின்னு எல்லாரும் கேட்குறாங்க. அப்போது இவர் சொல்கிறாரு, ரசகுல்லா மட்டும் இல்லாமல் எல்லா ஸ்வீட்ஸுமே தயார் பண்ணுறதுடைய அது மூல காரணமாக இருக்கிற வேர் வந்து சர்க்கரை இல்லையா, அந்த சர்க்கரை வந்து எதுலேருந்து வருது, இந்த கரும்புலேருந்து வருது, அதனால் அதோட வேர் வந்து இந்த கரும்பு தான், அந்த ரசகுல்லாவோட வேர் இந்த கரும்பு தான் அப்படின்னாராம். உடனே ராஜாவுக்கு ரொம்ப சந்தோஷம் வந்து இதுக்கு சரியான விடை, அதே நேரத்தில் அந்த விருந்தாளி கேட்டதும் கிடச்சிடுச்சு. ஓகேவா, ஸோ உடனே அவருக்கு ரொம்ப சந்தோஷம் ஆகிட்டு, இந்த மாதிரி எல்லார் எதிர்க்கியும் என்னோட மானத்தையும் நீ காப்பாற்றின, அதே நேரத்தில் என்னோடய வார்த்தையும் காப்பாற்றினு சொல்லிட்டு நிறைய பரிசுகள் கொடுத்து நல்லா பாராட்டார். ஸோ இந்த மாதிரி எல்லா சிச்சுவேஷன்லேயும் நாம் தீர்வு இல்லாமல் இருக்கவே இருக்காது. தீர்வு காணணும்னா நம்ம சிந்தித்து செயல்பட்டோம்னா ஏதான ஒரு தீர்வு ஒவ்வொரு ப்ராப்ளமுக்குமே நமக்கு கிடைக்கும். ஓகேவா, அடுத்த கதையை இன்னொரு நாள் பார்ப்போம். ஓகே, பை பை.